ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் நிகழ்தகவு பயிற்சி 9.1 ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு படச்சீட்டு, அதாவது ராஜா, ராணி அல்லது மந்திரி தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிகழ்தகவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், P(a) இஸ் ஈக்குவல் டு N(a)(N)(s). ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை பை மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம ஏங்கிற நிகழ்ச்சியாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, படச்சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏ என்க அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதியாச்சு, படச்சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏ என்க அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிட்டோம். அதில் N(a)யும் N(s)ம் கண்டுபிடிக்கணும். N(s) அப்படிங்கிறது என்ன? கூறுவெளி, அதாவது மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. நமக்கு வந்து 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு N(s)ன் மதிப்பு கொடுத்துட்டாங்க. N(s) ஈக்குவல் டு 52. இப்போ N(a) தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏங்கிற நிகழ்ச்சியில் உள்ள உறுப்புகளை முதல்ல எழுதிக்கலாம். நமக்கு வந்து படச்சீட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டில் படச்சீட்டு எதுலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு சீட்டுக்கட்டில் 52 சீட்டுகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஹார்ட்டில் வந்து 13, டைமண்டில் 13, ஸ்பேட் மற்றும் கிளவர் நான்குலையுமே 13 சீட்டுகள், மொத்தம் 52 சீட்டுகள் வந்து ஒரு கட்டில் இருக்கும். இதில் படச்சீட்டுகள் எதுலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4 ஜாக்கு, 4 குயின், 4 கிங்கு. இந்த 12 சீட்டுகள் மட்டும்தான், இந்த 12 சீட்டுகள் தான் நமக்கு படச்சீட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தமான 52 சீட்டுகளில் இந்த 12 சீட்டுகள் மட்டும்தான் கிடைப்பதற்கான நிகழ்தகவு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிற நிகழ்ச்சியில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? 4 ஜாக் இருக்கும், 4 குயின் இருக்கும், மற்றும் 4 கிங் இருக்கும். 4 ராஜா, 4 ராணி மற்றும் 4 மந்திரி. இந்த 12 நிகழ்ச்சிகளில் ஏதேனும் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ N(a) வந்து நமக்கு அப்போ என்னன்னு கிடைக்கும், 4+4 8, 8+4 12. ஸோ N(a)ன் மதிப்பு 12 சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ N(s)ம் தெரியும், N(a)ம் தெரியும், ரெண்டு மதிப்புகளையும் நம்ம P(a)ல பிரதிட்டுடலாம். படச்சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு P(a) ஈக்குவல் டு N(a)(N)(s). ஸோ N(a)ன் மதிப்பு 12, N(s)ன் மதிப்பு 52. ஸோ இதை நம்ம வகுத்து சுருக்கி எழுதிக்கலாம் ஆன்சரை. 6 × 12 3 × 6 3/13. இதுதான் நமக்கான ஆன்சர். இதில் படச்சீட்டுனா எந்தெந்த சீட்டுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதணும், அதுதான் நமக்கு இதில் முக்கியம். படச்சீட்டுங்கிறது 4 ராஜா, 4 ராணி மற்றும் 4 மந்திரி. இதை மட்டும் எழுதிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்.